ப்ரோ அப்படிங்களா ப்ரோ? ஹலோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அரண்மனை 4 உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. ஐ திங்க் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூ சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயந்தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும், ஒரு ஃப்ரெஞ்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா, தேர்ஸ் ஒன்லி ஒன் மேன் அண்ட் தட் இஸ் மிஸ்டர் சுந்தர் சி. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும்.
ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப். ஒவ்வொரு படத்துலேயும் கொஞ்சம் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோடய பெட்டராக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹிம் ஒர்க்கிங் ரியலி ரியலி ஹார்ட். அண்ட் அரண்மனை 4 வந்து தட் எக்ஸைட்ஸ் ஹிம் அ லாட். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க, தே போத் ஆர் ஹாரர் ஜானர் ஃபேன்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஹோம். அண்ட் நாங்கள் அரண்மனை 1லேயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ், ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு, அண்ட் ஆல் ஆஃப் தெம், அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார், ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்குது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம், ஏன்னா அவனி டெலிமீடியாவில் என்ன தான் சண்டை போட்டாலும் என்ன தான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா, அவனி சினிமாக்ஸை சொல்லும்போது, எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும்போது, வி ஆல் ஒர்க் லைக் ஒன் ஃபேமிலி. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் வந்து கேமராமேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே, மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து வி ஹாவ் 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன், ராஷி கண்ணா அண்ட் தமன்னா. அண்ட் த வே தே ஹாவ் ஒர்க்ட் ஹார்ட், சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் வி ஹாவ் பின் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா ஆப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. And Yogi Babu sir irukatom ellarum everyone, I think it's great. Sarla ma from day one she has been with us, and actually in the padathodiye in the vilaodiye nayagan engalodiye thambi, enga veetle irukra thambi, pasanga enga page kekkalenalum aadi naaga mattum theriyakudadana solluvanga. So in the vilaoda nayagan hip hop tamila aadi avargalukku nichayamagana vaalthu sollanum. Or ஆர்ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக், அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சாருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கள் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. And ungala anaivarkum marubadiyum I welcome all of you, our art director Ponraj sir, who has worked really hard over padathiyum sir kitta evlo tittu vaangnalum Ponraj sir will give him what he wants. Enga office la irukra athane peru mani irukatom and Vijayan sir irukatom illa Venkat irukkaru Vichuna irukkaru everyone. So I think thank you to all of you, and thank you once again. இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள். அண்ட் அகேன் வேர்ட்ஸ் ஃபெயில் மீ அட் டைம்ஸ், திஸ் இஸ் ஒன் மூமெண்ட், பட் ஒன்ஸ் அகேன் அ ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் மை, இங்கே இருக்கார், ஹியூஜ் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட், ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து, அவர் எப்போவுமே சொல்லுவார் நான் வந்து சேத்துல கால் வச்சாதான் நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்ற முடியும். So keeping us happy and keeping the family together, thank you very much, romba nandri, thank you so much ma'am. Adutha vandu aranmanai 4 odiya crew vandu nama meet panna porom, adla mukkiyama irukra rendu per vandu konja neram kalichu dhaan nama meet pannuvom. But ipo modhalla na stage ku koopda porudhu screenplay and dialogue ezhudina
வெங்கட் ராகவன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்துடைய கோ டைரக்டர் பாரதி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். கேன் வி ஹாவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்? இவங்க இல்லாமல் அரண்மனை உருவாகியிருக்க முடியாது. ஒளிப்பதிவாளர் கிச்சா இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். எடிட்டர் பென்னி ஆலிவர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அவங்களோட சேர்ந்து இந்த படத்தில் தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அ கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் ரைட்டராக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. நார்மலாக அரண்மனை அப்படின்னாலே ஒரு கேட்கும் போது ஊருக்கு போகிறோம் ஒரு அரண்மனை அப்படின்னாலே பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ஊர் அரண்மனை இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு பிரமிப்பு ஒரு பிரம்மாண்டம் இவ்வளோ பெரிய அரண்மனையான்னு. அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த அரண்மனையில் வாழ்ந்த அந்த ராஜா ராணியோட கதைகள் கேட்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அந்த பேர் அந்த பேர் வச்சதால் என்னவோ அரண்மனைன்ற பேர் வரும்போதே எல்லாருமே பார்க்கணுன்ற ஒரு அட்ராக்ஷன் இமீடியட்டாக வந்துடுது. அண்ட் உள்ளே போனால் டேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பிரமிப்பு அது எந்த பார்ட்டியும் மிஸ் பண்ணதே இல்லை அவ்வளோ பெரிய பிரமிப்பு. எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ்லி ஃபோரில் இன்னும் பெரிய பிரமிப்பு உங்களுக்கு காத்திருக்கு அது நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இந்த பேன் இண்டியா மூவின்றாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அரண்மனை ஃபோர் இஸ் அ பிக் பேன் இண்டியா மூவி. ஏன்னா அது நாங்கள் பேயே அசாமில் வர வச்சுருக்கோம். ஸோ இது பேயே வந்து பேன் இண்டியா பேய் தான் இந்த படத்தில். அசாம்லேருந்து ஒரு பாக்குனு சார் ஒரு ஸ்பார்க் சொன்னார் பாக்குனு அசாமில் ஒரு பேய் இருக்குது வெங்கட்னார் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கேட்கும்போது பாக்குன்ற நேமு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ஆல் த ஆர்டிஸ்ட் தந்திரா எனக்கு சொல்லது முடியல பிகாஸ் ஆஃப் சஃபிஷன் ஆஃப் டைம். அண்ட் தேங்க்யூ ஆல் எல்லாருமே அவங்க கோஆப்ரேஷன் அது எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன். சில பேர்லாம் நம்ம பேரை கேட்கும்போது சிரிப்பு தெரியுமா அது மாதிரி யோகி பாபுலாம் பேரை கேட்கும்போது சிரிப்பு வந்துடும். அதுவும் இந்த காம்போ சரளாக்கா யோகி பாபு வித் வி டிவி சார் இந்த காம்போஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல் மிஸ் பண்ணியிருந்தா ஐம் சாரி. அண்ட் ஒன் லவ் டு சேவ் த டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டேரக்டர்லாம் வந்து தெரிஞ்சு இந்த இன்னும் ஒரு நிமிஷம் ஓயிலாம் ஒர்க் பண்ணுவார் டேரக்டர் ஒரு செட்டு டிசைன் பண்ணி கொடுப்பாரு அவர் பண்ணிட்டு வந்து கையில் கொடுத்த உடனே ட்ரெஸ்ஸை செட்டை பார்த்து முடிக்கும் போது எல்லாம் அட் செட் அடியான்னு கேட்பார் அட் செட்டு ஓடி போனவர். இந்த தெரிஞ்சு அரண்மனை ஃபோரில் தான் அதிக நம்பர் ஆஃப் செட்ஸ் இந்த படத்தில் எங்கே திரும்பினாலும் எல்லா சீக்வன்ஸுமே ஒரு செட்டு போட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் டீம் அவ்வளோ ஒரு அவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் தேங்க்யூ ஆல். ஹலோ ஆல். அரண்மனை சீக்வன்ஸில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாட்டோட அதோட முந்தைய பாட்டோட ஹியூஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபோர்த்து பார்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததோட ஹியூஜாக இருக்கும். இதை நினைக்கும்போது அடுத்து ஃபிஃப்த் பார்ட் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுங்கிறதுல எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். அபினி சினிமாக்கில் பண்ணுற 4வது படம் அப்புறம் டேரக்டர் சுந்தர் சாரோட டேரக்ஷன் ஒர்க் பண்ணுற 2வது படம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு வந்து டேரக்டர் சாருக்கும் குஷ்பு மேடம்க்கும் அருண்குமார் சாருக்கும் மற்ற எல்லாருக்கும் மதன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரண்மனை பஞ்சஸ் வந்துட்டு ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வந்து சார் எனக்கு கூப்பிட்டது ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்ற ப்ராஜெக்டாக இருந்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வரும்போது இது அடுத்தடுத்து சீக்கிரம் வர்ற ஒரு ப்ராஜெக்டில் வந்து என்னை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அரண்மனை சீரீஸில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேரக்டர் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து விஷுவலாகவும் சரி கிராஃபிக்ஸும் செட்டு எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றது சார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனி திங் வந்து விஷுவலுக்காக என்ன வேணாலும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அல்லது இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது இப்போ சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கேளுங்க டேரெக்டாக உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஸோ அதுக்கான எந்த ஒரு இது இல்லாமல் நான் கேட்டதை விட அதிகமாகவே இது நான் உங்களுக்கு கேட்டிருப்போம் அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும். அது வந்து ரைட் ஃப்ரம் த செட்லேருந்து கிராஃபிக்ஸ் வரைக்கும். ஸோ இன்றைக்கி விஷுவல்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வரணும்னு டேரக்டர் வந்து ஒரு ஒரு விஷயமும் டிசைன் பண்ணி வச்சிருந்தார். ஸோ ஒரு ஒரு செட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் சீக்கிரம் இப்படி எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவர் டேரக்டர் வந்து எல்லாமே இப்படி தான் வேணுன்றத ஒரு ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தார். ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரியான விஷுவல்ஸ் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அதை விஷுவலாக பண்ணுறதுக்கு இன்னும் அதுவரை இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டேரக்டரோட உழைப்பு இருக்குது அவர் தான் அதுக்கு காரணம் எஃபர்ட் அப்படின்றத நான் இங்கே என்ன பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு எது காரணமோ அதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ இதை விட எனக்கு ஒரு பெஸ்ட் மேடை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ அரண்மனை. இட்ஸ் ஆக்சுவலி ஹானர் அப்படி தான் சொல்ல முடியும் டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுந்தர்னா, தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ ஆல் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அவங்க வந்து சுந்தர்னா ஹீஸ் லைக் அ ஸ்கூல். அவங்க அவர் அவர்கிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கிட்டது. ஐ எம் லேர்னிங் எவ்ரி திங். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்துக்கும். ஸோ த மூவி ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப பெரிய ஸ்கேலில் வந்திருக்கு, லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேமரா ஒர்க், லைக் ஃப்ரம் த ஸ்டோரி டு தி
இதில் இன்னும் பெருசாக இது ரொம்ப பெருசாக பேச வேணும்னா சிஜி பார்த்தீங்கன்னா பயங்கர இட்ஸ் இட் ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே பிரம்மாண்டம்னா இந்த அரண்மனை ஃபோர் தான் பிரம்மாண்டம். இந்த படத்தை இயக்குன எங்கள் டைரக்டர் சுந்தர்சி சாருக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அரண்மனை ஒன்றுலேருந்து இப்போ அரண்மனை ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப இது இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே இயக்கிட முடியாது. ஏன்னா சுந்தர்சி சார் வந்து வேறு வேறு ஜோனரில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிகளையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அவர் ருசிப்பார். நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். Thank you so much. சஞ்சய், ரொம்ப நேரமாக அட்டென்ஷனில் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்களும் வந்து படத்தில். ஹாய், நாங்க சஞ்சய். இந்த இல்ல என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுவும் ஸ்பெஷல் தேங்க்யூ வந்து பாஸ் அங்கிளுக்கு, வெங்கட் அங்கிளுக்கு, பாரதி அண்ணாக்கு, மாலிக் அங்கிளுக்கு. மலக்காம எல்லாரும் அரண்மனை ஃபோரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சோ மச் தேவ். யூ வெரி பாப்புலர் இன் கேரளா, எல்லாருக்கும் உங்களை தெரியும். How was it working in Aranmanai? Ellavarkum vanakkam. Today this event is very special to me because it was my biggest dream to be a part of the Tamil film industry, and a big thank you to Sundasi sir and Kushboo ma'am for making my dream come true. The entire crew of Aranmanai 4 is very dear to me because each and every one guided me in their own way during the shooting time. And my Malayalam movie Maligappuram was a huge success, and I pray to almighty God for Aranmanai 4 to be a super duper hit. And once again I would like to thank everyone for inviting me to be a part of this wonderful program, and it was lovely working with this amazing crew, and especially with Tamanna Didi and Ashi Didi. And thank you all. Thank you so much. God bless you. And unga ellarkum vandu engaloda thanks. ஹைதராபாத்தில் சார் பேலஸ் செட்டு போட்டோம். ஹைதராபாத்தில் அரண்மனை 2 வந்து தமிழ்நாடு சென்னையில் செட் போட்டோம். அரண்மனை 3 குஜராத், இப்போ அரண்மனை 4 கேரளா. சார் 4 ஸ்டேட் கவர் பண்ணிட்டோம், இன்னும் 20 ஸ்டேட் இருக்குது சார். கொஞ்சம் வாய்ப்பு பண்ணிக்கலாம், எல்லோரும் பொழைச்சிக்குவோம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. வி ஜஸ்ட் வாண்ட் டு ஆனர் யூ பிஃபோர் யூ லீவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் விஷிங் யூ த பெஸ்ட் ஃபார் அரண்மனை 4. இப்போ வந்து படத்தோட காஸ்ட்லேருந்து நம்ம முக்கியமான கதாபாத்திரங்களை வந்து மீட் பண்ண போகிறோம். சின்னத்திரை வெள்ளித்திரை ரெண்டுலையுமே வந்து முத்திரை பதித்து வரும் சந்தோஷ் பிரதாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட சேர்ந்து வந்து நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்களில் இவரை பார்த்துருக்கோம். பட் அரண்மனையோட குடும்பத்துக்கு முதல் தடவையாக வராரு. ஜேபி சார் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நடிக்க வந்து ஒரு 10-12 வருஷம் கழித்து தான் சார் கூட வேலை பார்க்குற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரோட படங்கள் பார்க்கும்போது யோசிப்போம், நம்மளுக்கு இல்லை கேரக்டர் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நடிகனானதுக்கப்புறம் அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கு கூப்பிடும்போது இட் வாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். அடுத்தது நான் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சொல்லுவாங்க, நல்ல வேலை தெரிஞ்ச டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர், இட்ஸ் ஃபன், எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ கிளியர், என்ன எடுக்கணுங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் எ ஹியூஜ் பிளஸ்ஸிங். அண்ட் ஐ ஆம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வந்து சார் கூட ஜாயின் பண்ணது. இது தொடரணும். ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் வந்து நான் பேய் கூட சண்டை போடல, அதனால் சாகலை. ஸோ மேபி இதோட அடுத்தது வரும்போது ஐ வில் பி ஸ்டில் பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார், இட் இஸ்
It's a honor and pleasure working with you. Thanks for, you know, making me a part of your film. Thank you. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தெளிவு. அந்த மாதிரி இருந்துட்டால் எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு வந்து வேலையாக இருக்காது. என்ன தேவைன்னு சொல்லிடுவார், அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அது தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அது எனக்கு லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய உதவும்னு என்ன நான் நம்புகிறேன். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி பார்ட் ஆஃப் சச் அ பிக் டீம். அண்ட் அரண்மனை இஸ் லைக் அ செலிப்ரேஷன் ஃபார் ஆல். டு பி பார்ட் ஆஃப் தட் செலிப்ரேஷன் ஐ எம் வெரி ஹாப்பி அகெயின். And thanks for giving me this opportunity, sir. Like, very happy to be part of it. And thank you all. I hope you love the movie. And thank you once again. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதனால் தொடர்ந்து வந்து படத்தோடைய காஸ்ட்டை வந்து இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அதில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச குரல் வசீகரர் விடிவி கணேஷ் அவர்களை இப்பொழுது வந்து மேடைக்கு வரவேற்கிறோம். அண்ட் அவரோடு சேர்ந்து அன்றும் இன்றும் என்றும் சரளமான குணச்சித்திர நடிகையான கோவை சரளா மேடம் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். வரும்போது தான் உங்களை நினச்சிட்டே வந்தேன். தேங்க்யூ. சரி பேசுங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங்க. ஏன்னா எடுத்த உடனே தடுமாறுறது. வரும்போது தான் இவங்களை பற்றி நினச்சிட்டே வந்தேன். இந்த படத்தில் மூணு கேரக்டர் தான். ஏன்னா இவர் இருக்காங்கன்றதுனால கண்டினியூஸ் டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க. அந்த டயத்தில் நாங்கள் தெலுங்கில் வந்து பிரபாஸ் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும், மீசையை எடுத்துருன்ட்டார் வந்ததும். ஐயோ தலைவா, அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போகணும், மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டேன். வந்துட்டு யோசித்தேன், சரி கிளம்பி போயிடலாமான்னு. ஆனால் தலைவனோட பாச வலை பிடிச்சி இழுத்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசை எடுத்து வேறு லெவலில் பாபு கூட செம சிங்க் ஆகிடுச்சு. நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன். செகண்டு தேர்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில். தேர்டுன்னு அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா அந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர். அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டேன், சார் மெரி சாரி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னி. ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்குது, நான் தானான்றது டவுட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். இதில் என்ன பெரிய பியூட்டினா, அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டார். டேட் கேட்குறாங்க, நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு என்ன மேடத்தோட டேட் போய்டுன்ட்டு பிடிச்சி ஓடு. அந்த ஒன் டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், இவன் கேரளாவில் தான் இருக்கிறானா அப்படின்ட்டு. இவன் வந்தபோது என் மீசையை பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆகிடும். ஐயோயோ மீசை இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான். அதனால் அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் மேல மாஸ்கை போட்டு அப்படியே ஏற்றி திருப்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாகவே முதல்ல அப்படி இருந்து. ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது. ரெண்டாவது, சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றதில்லைன்னு, பேயை நம்பினான் தோற்றதில்லை ஒரு டைலாக் சொல்லுவார். அது உண்மையிலே பேய் படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தோம், டங்குன்னதும் அப்படியே கிருன்னு ஆகிடுது. ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்வார், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி. இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கிடைச்சா ஜப்பான் மாதிரி எல்லாம் 120 இயர்ஸ் வாழலாம், ரொம்ப டஃப் அது கிடைக்காது. அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவனி சினிமாக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம்,
ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும், அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா, எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு, நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலாம்னா கூட போட்டு காமிச்சிட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு, அதாவது ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கு, அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்கிறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமாம், ஏன்னா அவரோட அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும், திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார். ஆமாம், ஏன்னா சரியா என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும், நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது. அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மியூசிக் டைரக்டர் பற்றி, மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ, அவரு அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு. அதனால இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும். ஹீரோயின் அவங்களதான், அவங்க பாருங்க வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மள எல்லாம் எடுக்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. அங்க பாருங்க என்ன நடக்குது. ஆனா இது ஒரு பான் இந்தியா படம், உங்களுக்கு தெரியுமா? இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லையும் வச்சு இந்த பார்ட் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேட்சிங்கா இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வேணா பாருங்க, இந்த நாலு போர்ஷன்ல இந்த பார்ட் 4 வந்து பேசப்படும். இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இது என்ன, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் கூட எல்லாம் நல்ல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க, சார் இருக்காங்க, எல்லாரு கூடயும் நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக இவர் நடிக்கிற படத்துல சிரிப்புக்கும் நடிப்புக்கும் பஞ்சமே கிடையாது, நடிகர் யோகி பாபு அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார், அப்புறம் மதன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலகலப்பு ஒன்றில் வந்து எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், நான் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது, நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார், உக்காந்துருந்தார் சார் உக்காந்துருக்கும்போது, நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் கிளம்பி முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுத்துச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவெல்லாம் அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும், அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், இந்த நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thank you சார். இயக்குனருக்கு வந்து ராசியான ஒரு கண்ணா, அதனால தான் வந்து தொடர்ந்து அரண்மனை 3 அப்புறம் 4 வந்து பேக் டு பேக் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, களை கட்டியிருக்காங்க படத்தில் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. நடிகை ராஷி கண்ணா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். It's just easier so I don't forget names and everything. Okay. Nama Chennai makkalukku namaskaram. Ungalku trailer pudichiruka? I think this is one of the best trailers in all the Aranmanais that I have seen, and I have been a part of Aranmanai 3. I think I personally loved it. Me and Tamanna were sitting and we were like, oh my god, we got scared looking at this. So we are really looking forward to Aranmanai 4. எனக்கு ஹாரர் காமெடி ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஆக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஹாரர் ஜோனர் ஃபேன். முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போது அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபில்ம்ஸை விட எந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஹாரர் காமெடி டைரெக்ஷன் ஐ ஃபீல் இஸ் த டஃபஸ்ட் திங் டு டூ. அண்ட் ஆ சுந்தர்சி சார் ஐ திங்க் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தட் கிராஃப்ட். ஸோ யூ ஹவ் டன் சச் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் செட்ஸில் ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் வெரி கூல். யூ ஃபீல் லைக் ஐ மீன் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் அ ஹாரர் ஃபிலிம் செட், பட் ஐவ் ஆல்வேஸ் சீன் ஹிம் பீங் வெரி வெரி கூல் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் அஸ் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ ஸோ சுந்தர் சார் இப்போது அல் சைட்டன் தமிழ் சார், சுந்தர் சி சார் ரொம்ப நல்லா இந்த படம் செஞ்சிருக்காரு. அண்ட் அபவுட் தமன்னா, விவ் ஒரு படத்தில் ஆல்ரெடி வி ஒர்க்ட் இன் தெலுங்கு அண்ட் இப்போது தமிழில் கூட ஐ திங்க் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த சாங் ஸ்பெசிஃபிக்லி. கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் ஃபார் ஷோர். ஐ பர்சனலி லவ் தட் சாங் அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் சார். ஐ ஃபீல் லைக் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு. அண்ட் ஐ திங்க் He's done a great job with songs, with the BGM, with the RR, and I mean it elevates the film, so thank you for that. Cinematography is very important and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you Keecha sir, wherever you are, where are you sir? Thank you sir, thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co-actors. அதே மாதிரி குஷ்பு மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் அ பிக் சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் புஷிங் அஸ் அண்ட் டெலிங் அஸ் ஹவு லவ்லி வி லுக் அண்ட் ஹவு லவ்லி வி பர்ஃபார்ம். இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் ஆனஸ்டாக எனக்கு இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், ஸ்டோரி, த்ரில், ஹாரர் செம்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ திங்க் இட் பி அ கிரேட் சப்போர்ட் டு அஸ். பீட் இன் தெலுங்கு, பீட் இன் தமிழ், பீட் இன் ஹிந்தி. நவ் இட்ஸ் கோயிங் bigger and I feel Aranmanai 5 will also be bigger than Aranmanai 4. That's how it's always been. So thank you so much to the media, to everybody who's here today to support us, and we hope that you guys like the film when it releases. Thank you Nandri. Thank you so much Rashi. We really appreciate ninga eduthukitta efforts tamil la pesinu nu solitta, and we'd like to honor you also. இயக்குனர் சுந்தர்சி அவர்களோட ஆக்ஷன் அப்படிங்கிற படத்தில் ஏற்கனவே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரண்மனை சீரீஸில் முதல் தடவையாக இந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான கவாலா சென்சேஷனை இப்போ ஸ்டேஜுக்கு பேசுறதுக்காக நாங்கள் அழைக்கிறோம். விட் லைக் டு வெல்கம் தமன்னா ஆன் டு த ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் எவ்ரி டைம் ஒரு படம் ரிலீஸ் ஆனும்போது ஆனஸ்டாக புது ஃபீலிங் இருக்கும். இன்றைக்கியும் இங்கே வரப்போ ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது ஏஐ ஷாட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள், அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சுந்தர்சி சார், குஷ்பு மேம், எனக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலி மாதிரி. அண்ட் தே ஆர் பீப்புள் ஹூ ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் தே புட் தேர் மணி வேர் தேர் மவுத் இஸ், விச் ஐ திங்க் இஸ் வெரி பிரேவ். வி கீப் டாக்கிங் அபவுட் யூனோ, வி ஷுட் மேக் மோர் ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம், வி ஷுட் எம்பவர் விமென், இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அது அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர்சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் இமோஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானரில். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன உங்கள் வாட் கேன் யூ நாட் டூ? ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் யூ ஆர் த டெஃபினேஷன் ஆஃப் அ பர்ஃபெக்ட் உமன். ஐ தேர் இஸ் நத்திங் தட் ஷீ கான் டூ. அண்ட் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது.
what you're achieving in the world of politics, what you're achieving in the world of cinema, what you're achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. The man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. In the padam, of course, or a Tamil makkalukku idu romba or pudicha franchise, ana idu ipo pan India serapodu, so romba romba excited ah irken. Hip hop Tamila, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of, and we really enjoyed dancing to Achacho. Rashi is one person. Naanga or 5-6 years before or padam panirko Bengal Tiger, and appove na andha mari or genuine co-actor paathadhe illa, and I just don't like saying female co-actor, because actually ஒரு ஃபீமேல் கோ ஆக்டர் தான் ஒரு இன்னும் ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்கள் இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்சுவலி ஹீரோயின்ஸ், இஃப் தே வர் டு பாண்ட், அவர் ரொம்ப க்ளோஸாக பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஹேட் தட் வித் ராஷி, அண்ட் I know that she's one of the most genuine and honest people, and epome meet pannalo adhe warmth, adhe sweetness, and effort. I have seen her grow from over padangal irundhu better perform pannite ipo amazing big beautiful padangal panirukanga. So I'm just very very happy for you, very very excited for you, and I'm excited idhu நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். வி ஹாவ் கோவிசர்லா மேம், வி ஒர்க்ட் இன் அ ஃபிலிம் பிஃபோர், இந்த படம்ல ஆக்ட் பண்ணல, பட் இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸைட்டிங் பார்ட் உங்களோட. அண்ட் ஐ ஆம் ஆல்சோ ஐவ் ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன். ஏன்னா தே சே தட் விமென் டோன்ட் ஹாவ் அ ஃபனி ஜீன், பட் ஆக்சுவலி கோவிசர்லா மேம் ஹாஸ் ஆல்வேஸ் பின் தட் ஒன் பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் தட் ஃபிளாக் வெரி ஹை, தட் funny is a female gene, f of funny, f of female. AC Shanmugam sir, thank you so much. It's just a super comfortable, pleasant experience in the production level work pandrathu, and actually I really got scared in the trailer, Sundar. In the last shot when you turn around and you see that face, and me and Rashi were watching it, and we just like went like that. So it's nice, ena naanga padam panitta actually marandro, we forget what portions we shot and we forget how the film is looking, but the trailer is fortunately speaking for itself. So padam pathi actually I'm waiting now in the padam epo release agapodu, and looking forward. Ellaro in the padam please theater le paarenga, and I'm very very excited. Kicha sir, I can't see you, I don't know where Kicha sir is. Kicha sir, thank you so much, you made us look amazing. And I also feel like after doing so many different genre of movies, idile or a character a romba natural a romba real a present panirkinga enna, and kandipa inda padathile enoda irukra look ellarku romba romba connect aagum nu nenikiren. So thank you Kicha sir idu pandradhukku. Thank you all. Thank you for being here this afternoon and making time for this event. Thank you, Ramya. Thank you. Thank you for hosting us. Always a pleasure. Thank you. இசையமை பாடலும் வந்து ஒரு கதாநாயகன், இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், இப்படி பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர். இவரை வந்து ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினது ஒரு இசையமைப்பாளராக சுந்தர்சி அவர்கள் தான். அதனாலே வந்து அவரோட படங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கை நம்மளாலே வந்து உணர முடியும். ஆம்பளை, கலகலப்பு 2, அரண்மனை 2, வந்தா ராஜாவாக தான் வருவேன், ஆக்ஷன் வரிசையில்
இப்போ அரண்மனை 4 இவருடைய 6வது முறையான காம்பினேஷன் வித் சுந்தர்சி அவர்கள். We'd like to invite Hip Hop Tamila on stage with a big round of applause. And avaroda sendu the captain of the ship and padathudiya kadanaayagan avariyum vandu meedai kaalika porom. 30 varshathukku mela oruthar vandu relevant ah innikkum irukkira youngsters ku inaiyana padangala vandu kuduthu trend la irukkarna aduve vandu oru paaratathakka vishayam. We need to give a very big round of applause to him. அரண்மனை 1, 2, 3 இப்போ 4வது ஃப்ரான்ச்சைசி. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் சிம்பிளாக வந்து இதுதாங்க ஜான்ர, இதுதான் வந்து பட்ஜெட், ஒரு படம் எங்களுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இவரை நம்பி கொடுக்கலாம், அதை இவர் செஞ்சவும் செஞ்சிருவார். ஸோ இவருடைய டீம், இவரோட க்ரூ கிட்ட போய் கேட்டோம்னா இந்த சக்ஸஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர், ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங், லவ்லி டு ஒர்க் வித் இம் அப்படிங்கிறத எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ தே தே ஆர் த டூ பிக் பில்லர்ஸ் ஆஃப் அரண்மனை 4. இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் மற்றும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். ஓவர் டு யூ. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அரண்மனை 4 என்னோட 6வது படம். சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு அரண்மனை 4 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை 4 மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8 தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னென்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்காதவங்க தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க. போத் ஆஃப் யூர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங். யூ எலிவேட்டட் த சாங் வித் யோர் கிரேஸ் அண்ட் யோர் டான்ஸ் இது அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். யோகினா இருக்கார், விடிவனா இருக்கார். ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்டு சரளாமா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ ஒரு மரியாதை காரணமாக நான் என்னுடைய உரையை முடித்து கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன். ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங். நன்றி அண்ணன் அண்ட் அனி, தேங்க்யூ. வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். அப்புறம் என் படத்தில் எனக்கு தோளோட தோல் நின்று பணியாற்றிய என்னோடய க்ரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா, ராஷிகண்ணா, சர்லாமா, யோகி, விடிவி, ஜெயபிரகாஷ் சார், சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அரண்மனை 4 இது வந்து 4வது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன். இது இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு 4வது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு, 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட், அந்த மாதிரி இப்போ 4th வந்து வர்றது காரணமே அதோட 3வது பகுதியோட வெற்றி தான். இன்னொன்று அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணிவேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டிருக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ற நினைக்கவே நினச்சதில்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்டாக அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சூழல் தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை. இந்த அரண்மனை 4 கூட அப்படி தான் ஆரம்பித்தோம். எப்படின்னா திடீர்னுட்டு என்னோடய கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க.
வேற படத்துக்கான டிஸ்கஷன் இருந்த போது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும். அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம், அவுரங்கசீப், அக்பர், அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள். இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீரை தாண்டி இருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி. அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு. சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல. அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு, இல்லை ஒரு கொரில்லா படைகள் நிறையா இருந்துச்சு, இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள். பட் நாங்கள் பேசும்போது அதைங்களால் யோசித்தோம், ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா? அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ், அது குரலா படையாக இருக்கட்டும், ராஜ பரம்பரையாக இருக்கட்டும், அவங்கள ஜெயிக்க முடியாதா? இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு. அப்போது வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக, என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ, இல்லை இப்போ ஜியாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பயம்னா பேய் பயம். அந்த இந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா தாண்டி, பிரம்மபுத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள், அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலவிட்டுருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க, அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம். இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உள்ளாகுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும், யாராச்சும் போனாங்களா அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சிடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உள்ளாச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அதுகிட்ட நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறையா கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைச்சிது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் 1, 2, 3லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் அரண்மனை ஃபோர். இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு, அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆசோசேஷனு, அரண்மனை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா? ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணீர் விட்டு அந்த கடை கடை நிரம்பும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும், உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேன்ட்டு. அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்காக போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசோசேஷன், ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா, இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன். போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்கிட்ட விடாமல் கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம், அரண்மனை எடுத்தது எப்போ, அரண்மனை எப்போ எடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும், அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, சார் உங்கள் பஸ்ஸு தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு, என்னம்மாண்ணா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு, எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது, நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமாக அந்த படமாட்டேன். அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன், அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போகிறோமா, நீ எல்லாத்தையும் சொல், இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை ஃபோர் ரெடியாக இருக்கு, நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும். ஸோ அரண்மனை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார், அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையே கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி, என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம், இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு. என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை. ஏன்னா கதை சொல்லி 5-6 நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார், இல்லை இல்லை நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு.
இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்லிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படம் பார்க்க இன்னும் பார்க்கல, தம்பி பார்க்கல, பார்த்தவெல்லாம் நல்லபடியாக சொல்லுவேன், பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அரண்மனையோட ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவு, பிரம்மாண்டமான விஷுவல்ஸு, சிஜி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம். நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம். அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்று இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை. தேங்க்ஸ் தம்பி, அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார், அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் மதன் சார். அப்புறம் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தோம், எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான, ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக், எல்லா அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க, ஃபீமேல் ஓரியன்ட். பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க, ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின். ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது, ரொம்ப சவாலான கேரக்டர், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும். இட் ஷுட் பி மோர், இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம், இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு, தமிழ்நாடு ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் தமிழாக்கு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு, யூ ஷாக் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா படம் பார்த்து க்ரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைடு ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமன்னா புதுசாக இருப்பாங்க. தமன்னாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம், பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க, ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமன்னாவோட கேரக்டர் இந்த இந்த இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ தமன்னா அப்படி ஒரு கிரியேட் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன். அப்புறம் ராஷிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு அந்த தமன்னாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தமன்னா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள, ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக. ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே. இந்த படத்தில் கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது, நோ மேக்கப், ஃபுல்லாக ஆக்ஷனு. அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மோதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம். அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் தம்பனா, ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் ராஷிகண்ணா, ராஷிக்கு என்ன என்னென்னா எனக்கு ரொம்ப, நான் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன், ஒரு படம் ஆர்டரில் இருக்காது. ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டரில் எடுப்பேன். ஒரு 8வது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன், அப்புறம் 12வது ஷாட் எடுப்பேன், அந்த மாதிரி எடுப்பேன். அப்போது நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும், இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா, விஷயம் தெரிஞ்சால் எடுக்கிறானா, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும். இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னதை பண்ணால் போதும் இவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு எனக்கு இருக்கும். அந்த வகையில் ராஷிகண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது கேரக்டர் கரெக்டாக இருக்கணும், செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி. அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நம்ம சொல்கிறது அவங்க நல்லா ரிசல்ட் கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ராஷிகண்ணா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிகண்ணா வச்சு ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பட் அந்த சுச்சுவேஷனுக்கு வேணாம் முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார், அதனால் பண்ணல. சாரி ராஷி, நாட் யூஸிங் அதர் சாங், தேங்க்ஸ் ஃபார் யூ. அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி. ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும்,
கதையை தாண்டி போகக்கூடாது. அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர் சும்மா தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. என்னோடய படத்துக்கு வரும்போதே எங்கடா சீக்கிரா பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க, ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும். ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும், கதைக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி மூணு பார்ட் பார்த்துட்டாங்க, மூணு பார்ட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம். இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும், அது வந்து ஒரு பெரிய சவால். காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது 30-40%, அது நான் வெங்கட் இருக்கார். மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம், அவர் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உணரப்படாத சகோதரர். நாங்கள் பேப்பரில் ஒரு 40% தான், மீதி 60% வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும். அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி, சரளாம்மா, விடிவி, சிங்கம்புலி எல்லாருமே. இதில் பெரிய சவால், அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் விடிவிக்கும் கெட்டப் போடுறது தான். ஏன்னா யோகி முடிக்கு எந்த இதுக்கு வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அதை செட் பண்ணோம். இன்னொரு என் லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா, விடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன். அவர் முதல்ல தயங்கினார், என்னடா பண்ணுறதுன்ட்டு. டகால் என் படத்தோட பழைய டைலாக் தான், வடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பார்த்து கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, வாழ்வாய் கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டி வீட்டை நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் மீசை எடுத்துட்டா காதல் மன ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கன்ட்டு. முதல்ல தயங்கினவர் அந்த மீசை எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்கேன் தலைவர், ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலையில் என்னார். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது. சரளாம்மா வந்து என்ன சொல்கிறது, என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஜீனியஸ். தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் குலத்தில் பெண்கள்லாம் வந்து காமெடி பண்ணுறதுங்க வந்து ரொம்ப ரேர். இத்தனை வருஷம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ், அந்த டைமிங். இந்த படத்தில் வந்து அவங்களோட விஷயம் ஒன்றே ஒன்று தான், கண்ணடிப்பாங்க. பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதோட டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு நிறையா வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம், சிஜி, ஆர்ஆர், மியூசிக், சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது இல்லை. பட் இந்த படத்தில் ஆர்ஆருக்கு நான் குறிப்பாக சொல்லணும், ஆதி சீவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆர்ஆருக்கு இந்த ஆர்ஆர் படத்தில் ஆர்ஆர் டெம்ப்ளேட், மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்ஆரில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ், ஜெயபிரகாஷ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறையா சொல்லணும், அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். இந்த மாதம் ஏப்ரல் வந்து அரண்மனை ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன், எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் கடைசியாக சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க, எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப், அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சார் இருக்கும், ஏசி சண்முகம் சார் இருக்கும் பேக்ரவுண்டாக, அவங்கள என்னடிக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கிற மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்கிற லலிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ. நடிகர் சந்தோஷ் அவர்களையும் வந்து இந்த Q&A-ல ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே அழைக்கிறோம். சுந்தர்சி சார், உங்கள் எல்லா படத்துலையும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், சித்தார்த் ஆர்யா, சித்தார்த் ஆர்யா வினய், அந்த மாதிரி இதில் ஏன் அப்படி இல்லை? ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை, ஒரிஜினலாக பார்த்தேன். அதனால் என்ன பண்ண, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அப்படி தான் ரொம்ப ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது. ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் யாருன்னு தெரியும், மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு, அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார், நான் ஏன்னா அந்த குறுகிய காலத்தில் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒர்க் வித் ஈச் அதர். பட் சின்ன ஒரு டேட் கிளாஷ் ஆகிருந்துச்சு, அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் டேட் வாங்கி வச்சோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு. ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு, அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேறு ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன், அதனால் நானே பண்ணிட்டாங்க. இன்னொன்று, ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட், ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் வந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலேயும் ஒரு காரணம், ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை. ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென்
அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. சுந்தர் சார், ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டியராக இருக்கு, வாழ்த்துக்கள். மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர? சார், மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த எனிமிட்டி, நான் அப்படியே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா, அனுசிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொன்றுவாங்க, ஸோ அதனால் வர்ற இது. செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அனுசிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க, அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பாட்டு இருந்துச்சு. பட் இந்த பாட்டு அப்படி இருக்காது. நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தோட பேச வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை 1, 2, 3 பாட்டுக்கும் 4க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது நாங்கள் நம்பி எடுத்திருக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்திருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக. இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் உட்காந்துருக்கோம். அது காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக்ட்ராப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும். ஸோ இட் வில் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும். சுந்தர் சிங் சார், பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைனா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. 1, 2, 3 வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு. பட் உங்களுக்கு வந்து 4th சீக்வல் வரைக்கும் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க. பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திஸ் இஸ் த 4th. உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு? வாட் மேட் யூ டு டூ திஸ் சார்? எப்படி, எந்த அளவுக்கு சார்? அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது. அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 தான் வந்து செகண்ட் ரூட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும். ஈவன் பார்ட் 3 கூட பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா அதாவது சோகால் இட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு. அந்த படங்கள்லாம் சேர்த்து வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை 3 வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அரண்மனை எப்போன்னு தான் கேட்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸு, குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த 4. சார் சுந்தர் சிங் சார், அரண்மனை சார் இங்கே சார், அரண்மனையை விட்டு வெளிலேயே வர மாட்டேங்கிறீங்க. ராஜாவாக இருக்கிறது சௌகரியமாக இருக்குங்கிறதுனாலயா, இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாமுங்கிற எண்ணத்தினாலயா? கேட்க நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லை, ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன். நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரண்மனை 1 வந்து ஐ திங்க் 2013 வந்துச்சு. இப்போ 2024 வந்து 4th பார்ட் வருது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட 7-8 படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கிறேன். கலகலப்பு பண்ணேன், தீய வேலை செய்யும் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ். உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது. நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷனல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார். அதே மாதிரி சார் சுந்தர் சார், அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகைகள் ஒரு 2-3 ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது. இது வந்து நீங்கள் வந்து நடிகைகளுக்கெல்லாம் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள், அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார இருக்கும். இல்லை, அப்படி எதுவும் இது வரைக்கும் நான் நினச்சது இல்லை. அப்படி ஏதாச்சும் என் படத்தால் வந்து ஒரு ஐப் மணி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான். சுந்தர் சார், மணி ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். சரி, நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, யூ சேட் இந்த படத்தில் பாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி வி ஹவ் டெல்ட் அப்படின்னு, அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அசாமிஸ் ஃபோக்லோர். அப்போ இந்த படத்தினுடைய கதை வந்து செட் இன் அசாம்ங்களா? வேர் டிட் யூ ஷூட்? Was this a natural location? Illadi setta, and ungaloya CG is also impressive. Tell us about how much time you spent and the firms that were involved. India la kuduthingla illadi was it done abroad? Yes sir, enak thanks for the question. The vishayatha na vandha en speech la vittuten, so neenga kettadhukku romba thanks. Point number 1 vandu neenga sonna mari this folklore was based in Assam, but the story is not based in Assam.
ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று. செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, மக்கத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க, ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது. இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தில் குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன், இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான், நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணவங்கலாம் ரொம்ப குறியாக இருந்தேன். படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க, ஆனால் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க, எங்கே எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு. இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கிளைமாக்ஸ்லாம், சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம், நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமனா ராஷிகன் அந்த சாங் பார்த்தீங்க, அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு 70% வந்து சிஜி தான். ஸோ அதுதான் இதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் டேலண்டை வச்சே வந்து வி கேன் கிவ் சச் அ வண்டர்ஃபுல் ரிசல்ட். சுந்தர் சார், யோகி பாபு சார் இன்றைக்கி பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட், அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க, எத்தனை நாள் கால் ஷீட்டு, அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது? யோகி பரிதாபமாக என்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு. யோகியை பொறுத்தவரை என்ன, யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன், சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா, அவர் ஏதோ போன ஜென்மத்தில் என்ன கடன்பட்டாரா என்னன்னு தெரியல, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடுவார். இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம், இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன், யோகி எத்தனாம் தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஐயோ முடியாது, கஷ்டம், அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்குது, அந்த வார்த்தையே இல்லை. சரி சார், எதுனீங்க சார், வரணும் சார், வந்துடுறேன் சார், இவ்வளோ தான். ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சு எங்கள்கிட்ட இருக்கும். சுந்தர்ச்சி சார், இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்கண்ணா. கேப் கேட்டுங்க, கேப் கேட்டுங்க, அதுதான் மேட்ரு, விடுங்க, அதுதான் பதில், அவ்வளோதான், விடுங்க. சுந்தர்சி சார், சுந்தர்சி சார், நீங்கள் அரண்மனை இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மனை 4 எப்பவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க, ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா, இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்துதான் ஆகணுன்றாங்களா, சண்டை போடுறாங்களா? அது ஒரு அரண்மனை, அதான் உனக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் மோல்தரையா வந்து ரஜினி சார் படம் பண்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சுங்க மனசுல இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றது தான், என்ன ஒரு 4 ஃபைட் வேணும், கமர்ஷியல் விஷயம் எல்லாம் வேணும், படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது, ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும், ஆனால் வேற மாதிரி பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய சவால், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே தான் அரண்மனை சீரீஸும். அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்கணும், ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று, அவங்க என்னோட படத்தில் கெஸ்டோல் நடித்த படம், என் படம் ஹீரோ நடித்த படமாகட்டும் கெஸ்டோல் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். மிஸ் தமன்னா, தமன்னா, வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல்? தமன்னா ஹியர், வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல், தி ஸ்கிரிப்ட்? ஐ மீன், டெஃபினெட்லி ஒன் வாஸ் சுந்தர் சி சார் டைரக்டிங் திஸ் ஃபிலிம், பிகாஸ் வீவ் டன் ஆக்ஷன் டுகெதர் பிஃபோர். And in the kadai kekumbodu, I just felt it was completely different. Sundar si sir sonna madri, nanga padam edukumbodu oru comfort, oru understanding, oru nambike romba romba mukhyam. And sir kuda, actually I think he's one person na romba confident ah solla mudiyum, that even if I don't hear the script, I know that sir ஒரு நல்ல படம் எடுப்பாங்க, அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க்
தட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீயிங் இன் த மூவிஸ். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது. ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ சே சம்திங் வித் இட். So definitely it was Sundar Sri sir. I mean, it was very easy to make a choice. Ms. Tamanna, you are right here at the back. Hello. Hello. Ma'am, apparently when the director spoke, he said that, you know, you had to go through a difficult schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film. So did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think there is a lot of physicality in the film, but it's not what usually comes under the understanding of stunts. It's more, the challenge here was more emotional for sure. Sir, Kurta character, na purinjikiradhukku enakku time paduchu, and I think that was very important that I should understand the character properly before I play it. And I just gave it my best and gave it a piece of my heart. But I'm very thankful to Sundar Sri sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best. Yogi Babu sir, mic kudunga. Yogi sir, சொல்லுங்க சார். சுந்தர் சி சார் படத்துல கவுண்டமணி அண்ணன் நடிச்சாரு, வடிவேல் சார் நடிச்சாரு, சந்தானம் நீங்க நாலாவது தலைமுறையா நடிக்கிறீங்க. ஆமாங்க. ஆனா இப்ப உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்க தியேட்டர்ல சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிட்டு. அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம், வயிறு வலிக்க சிரிப்போம். தியேட்டர்ல காமெடியும் இல்ல, டிராக்டும் இல்ல, ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சென்சார்ல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு. ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்துல வந்து டே காமெடி தலையா அந்த தலையா அந்த தலையா சொன்னாரு, எல்லாம் சிரிச்சோம். இப்ப டேனாலே அது சென்சார்ன்றாங்க, அதை நீங்க முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாகும். தேங்க்யூ. சுந்தர்சி சார், இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்கவே இருக்காது, ஆனா உங்க படத்துல மாதிரிதான் இந்த பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கவச்சி பாட்டு கவச்சி இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க மீனாட்சி? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான். மைக்கை பிடிச்சிட்டு இல்ல அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா, வழக்கமா ஆர்ஆர் படம் என்ன இருக்கும், ஒரு பாலடைஞ்ச பங்களா, டார்க்கு, ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு அழகா, இந்த பேய்னாலே ஒரு பயம். நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட். அரண்மனைனா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா, கிராண்டியராக இருக்கக்கூடாதா, நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா, அந்த பேயை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று, என்னோட படங்கள் பேசிக்காக அழகியல், அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது. என்னோடய படம் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் எ நேச்சுரல் திங். சார், யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே, அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சி சார்? நல்லா இருக்குது காம்பினேஷன், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை? அதனாலதான் கேக்குறாரு உங்க வாயில இருந்து. இல்ல இப்ப தான் தமனா, ராஷிகண்ணா, யோகி, விடிவி எல்லாரும் கூட நான் கண்டிப்பா படம் பண்றேன். நீங்க இருக்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வருவார். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட, புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட, ஒன்று இப்ப கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும், மணி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இட்ஸ் எ நேச்சுரல், விச்சு இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு. ஸோ இட்ஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். கோவை சார்ல, ஆமாம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய அந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா? கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நானாக தான் இருக்கேன். என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு. ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டிராவலுக்கு ஒரு காரணம். மேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள், அந்த காமெடி நடிகர்கள் உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி. கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அதான் சொல்கிறேன். இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது. அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க, சரியா?
உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது. திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது. தமன்னா, நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? தேவிக்கும் இந்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி. ஐ திங்க் த ஜோனர் இஸ் த சேம், இட்ஸ் அ ஹாரர் காமெடி, பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது ஒன்றும். தமனா, பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த படத்துலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஷிகண்ணா, ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா? அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா? ஐ திங்க் யூ ஹேவ் டு சீ த ஃபில்ம் பிகாஸ் ஐ மீன் ஐ டோன்ட் நோ தமன், ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். த திங் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன், ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க. பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ். அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது, இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம், அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ். இட் மேட்சஸ் ஃபார் நாட் ஈவன் க்ளோ. ஐ திங்க் ஷீ இஸ் ஸோ மச் ஓவர் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹர். And when we did a film together, appo genuine or a bond form aayichu. And of course, you know, we're not like chaddi buddies, we don't talk every day, but whenever we meet, oru romba fondness, oru comfort, oru layer e ellame pesa mudiyu andha mari oru person she is. So we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashi. Rashi, I mean, there's a bond. We were working, sir. There was no time for making bonds. Rashi, நீங்க சவுத் சினிமால அதிகமா உங்களை பார்க்க முடியல இப்போ முன்ன மாதிரி, என்ன காரணம் அது? அது ஆக்சுவலி நான் இப்போ ஐவ் நெவர் பிளான்ட் வேர் ஐ வாண்ட் டு ஒர்க். ஐ திங்க் கண்டென்ட் வேர் எவர் ஐ கெட் டு டூ கண்டென்ட் ஆர் வேர் எவர் ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் அஸ் அன் ஆக்டர் ஐ கோ தேர். And ipo I think I'm working in Telugu also, Aranmanai is also coming, I have more films in Tamil also, so I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood, when are you doing Hindi? Now when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go, but I just feel like all the industries have been very warm and welcoming. I love working in any industry, and I think that's why we are so rich as a culture, as a tradition, that we have so many industries working and everybody is passionate about making good films, and I think all of us actors want to just be part of good films. And I'm very happy that like Tamanna, I also got an opportunity to work in almost all the industries. I think we've covered all industries, and I think that's a huge plus today, you know. So I'm very proud of my journey, and wherever it takes me, even if I get more Tamil films, of course I'd love to do more content here also, in Telugu also, in Hindi also, wherever cinema will decide where it will take me. Sundar ji sir, Aranmanai 4 mari Aranmanai 5 varum naanga edhirpaakrom ena CPI diary group and Kanjana mari part dhaan 4 part vandirukke, neenga 5 vandu edupeeng nambarom Meenakshi dhaan engalukku ore oru kelvi. அந்த அரண்மனை 5வது இந்த மாதிரி விழாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா? போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு, இது அதற்கான வந்து யோகம் இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நோ நோ பாலிடிக்ஸ் சார். சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார். சுந்தர் அரண்மனையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டைரக்டர், சரிங்களா? இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயும் வந்து அவர் தான் ஹீரோயின் டைரக்டர் வருவாங்க. ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமா, இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரமாட்டாங்களா? இல்லை, நான் அப்போயே சொல்லிட்டேங்க, அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக், அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய, அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் வருது, கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே.
நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் டிசைட்ஸ் எவ்ரிதிங் சார். எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே டைத்தில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இது மொத்தம் வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் ஹிந்தி. 5 லாங்குவேஜ்லேயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் சார், அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டது, வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டதுன்னு நீங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்கள் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு வச்சு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையே, அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க? அது நான் அப்படி செட்டப் பண்ணல. போகும்போது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போகும்போது பொண்ணு வரும்போது ஆம்பளைன் வரும். இது ஒரிஜினலாக நடந்தது, அதனால ரெண்டு பொண்ணாக சார். விடிவிக்கு மட்டும் ஒரே ஒரு க்வெஸ்சன், விடிவி சாருக்கு மட்டும் சார், உங்கள் குரலை கேட்கணும், ஏதாவது பேசுங்க சார். கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து மருதநாயகம் அந்த படத்துக்காக தான். அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மதகத ராஜா எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான். சோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க. எனக்குலாம் நான்லாம் இத்தனைக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம். நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம். 2013 பண்ண படம், இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னு தெரில, இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது. நானும் விஷாலுமே கேட்டு பார்த்துட்டோம். அவர் அவரோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு அடைக்கிற சில காரணங்கள்னால இந்த படத்தை ஓல்ட் பண்ணி வச்சுட்டார். அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் அவர் ஆஃபீஸுக்கு போய் கேளுங்க. தெரியலன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.